இவ்வுலகில் மனிதர்கள் யாவரும் இயற்கையை நேசிப்பவராயினும் இயற்கையை சுவாசித்தே தலைமுறை தலைமுறையாக வனங்களில் வசித்து வருபவர்களே பழங்குடியின மக்கள். பழங்குடியினரான இவர்கள் மலையரசர், இருளர், தோடா, குறும்பா, நாயகா, மலைப்பண்டாரம், காணி என பல்வேறு பெயர்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆதிவாசி இருளர் வந்து விவசாயம் செய்யன்னு சொன்னால் ராயி, சோளம், கம்பு, திணை, பாண்டி, அவரை துவரை, காய்கறி, செடியெல்லாம் போடுவோம். நான் வந்து எக்காரணத்தை கொண்டும் மருந்தடிக்க மாட்டேமு. ஆட்டு எருவு, மாட்டு எருவு போன்ற எருவுகளை காடுக்குள்ளே போடுவேமு. பச்சை தண்ணி எடுத்து செம்புக்குள்ளே ஊற்றி வேப்பந்தலை எடுத்து அதுக்குள்ளே போட்டு எல்லா செடிகளும் அப்படி தளர்த்து விட்ருவோம். கடவுளை நம்புவேன், பூமியை நம்பி சாமியாக நினைப்பேன். அதனால் அது பூச்சி புழுவு சீக்கு எதுவுமே வராது. அது மாதிரி பொருளை இதை நாம் எடுத்து திம்பேமு, விற்பனைக்கும் கொடுப்பேமு. இவர்களின் அன்றாட வாழ்வியல் என்பது வனத்தின் வளத்தை சார்ந்தே அமைகிறது. வனப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் தங்களின் பாரம்பரிய வாழ்வாதார தொழிலை செய்து வருவதோடு வனத்தை பாதுகாத்து அவர்களின் கல்வி மற்றும் தனித்துவமான பாரம்பரிய கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். எமக்கு திருவிழான்னு சொன்னால் மாதேஸ்வரன், மணியாட்சி அம்மன், பத்ரகாளி அம்மன்ங்க மாதிரி சாமி இதை கும்பிடுவோம். நான் வந்து நீராடி உள்ள மாதேஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன். வருஷத்து ஒரு முறை தான் நாம் வந்து தெய்வத்தை கும்பிடுவோம். மற்ற நேரங்களில் இஷ்டம் போல நாம் அதை கும்பிட மாட்டேமு. இன்னொருத்தன் உடம்புக்கு அருள்வாக்கு வந்து சாமி சொன்னாதே நம்புவேமு. அதுக்கு முன் எதையும் நம்ப மாட்டேமு. சாமியே மனப்பூர்வமாக கும்பிட்டு எல்லா காரியங்களுக்கும் எதுக்கும் போவேமு. அப்பே அப்பா பாட்டியும் பாட்டனாரே வருவே சோழ நாட சோழ வாட்டா வேடநாட வேட வாட்டா எமக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். வினயகா, கணேசா, நாம் வந்து மெலைக்கே போகாதி மலை தெய்வமான ஆனைக்கல் ஆனையினை வந்து சாமியா நினைத்து சாமி கும்பிட்டுட்டு அப்பதே மலைக்குள்ளே போவேன். நம் நாட்டில் 2006 அமல்படுத்தப்பட்ட வன உரிமை சட்டத்தின் கீழ் வனப்பகுதிகளில் வசித்து வரும் பழங்குடியினருக்கு காடுகளில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை சமூக வன உரிமை என்பதன் அடிப்படையில் அங்கீகரிப்பதாகும். வன உரிமை சட்டம் வழியே பல ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் முன்னிலை வகித்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வில்லூர் மற்றும் பாலமலை என இரு குழுக்களாகிய 35 பழங்குடியினர் குடியிருப்புகளுக்கு சமூக வன உரிமை வழங்கியுள்ளது. இதில் ஒரு குழுவான 22 பகுதிகளை கொண்ட பில்லூர் கார்மடை வனவரம்பிலும் இன்னொரு குழுவான 13 பகுதிகளை கொண்ட பாலமலை பெரியநாயக்கன் பாளையம் வனவரம்பிலும் உள்ளடங்கியுள்ளது. இதனை அவர்கள் பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டதோடு வழிபாட்டுக் கோவில்கள், பில்லூர் அணையில் மீன்பிடிப்பதற்கும் மற்றும் பாரம்பரிய சவக்குழிகளுக்கான வழி உரிமைகளும் பழங்குடியினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் வகையில் சமூக வன உரிமை பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் கலாச்சார உரிமைகளையும் பெற்றிட உதவுவதோடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தேவையற்ற இடையூறுகள் தவிர்க்கப்படுகிறது. பழங்குடியினர் மக்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடையும் சேர்த்து அவங்கள ஜிபிஎஸ் கருவியை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களோட உரிமை சார்ந்த இடங்களை வந்து ஒரு மேப்பிங் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அவங்கள ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் என்ற அளவுக்கு அவங்களோட இணைந்து அவங்களோட உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு எடுத்த ஒரு முயற்சி. ஜிபிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு டெக்னாலஜி கையில் நீங்கள் கேரி பண்ணி நீங்களாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பழங்குடியின மக்களுக்கு சமூக வன உரிமை பெற்றுத்தருவதற்கான ஜிபிஎஸ் அடிப்படையிலான நில அளவீடு செய்வது என்பது மாநிலத்திலேயே இதுவே முதல் முறையாகும். சிஎஃப்ஆர் மேப்பிங் வந்து எங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க காலங்காலமாக காட்டு பகுதியில் எங்கே அவங்க பொருள் எடுக்கிறாங்க, அவங்களுடைய கல்ச்சுரல் சைட்ஸ் எங்கே இருக்குது, அவங்க எங்கே மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் சார்ட்டில் அந்த படத்தை வரைஞ்சோம். அந்த வரைஞ்சி கொடுத்த மேப்பை அடிப்படையாக வச்சு வனக்குழுக்களும்
நம்ம வனத்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து ஜிபிஎஸ் மேப்பிங் பண்ணோம். சேட்டலைட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. பழங்குடியினரில் படித்த இளைஞர்களுக்கு ஜிபிஎஸ் நில அளவீடு செய்வதன் பயிற்சிகள் கீஸ்டோன் ஃபவுண்டேஷன், ஆதி ஃபெடரேஷன், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வன சரகம் ஆகியோரின் உதவியோடு வழங்கப்படுகிறது. நம்மளுக்காக நிர்வாகம் முழுவதும் நம்ம ஹேபிடேஷன் வைஸ் வந்து நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தாங்க. வனத்தை பூரா வந்து இந்த ஜிபிஎஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அளக்க சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய ஜிபிஎஸ் பயணத்தை தொடங்கினோம். மூப்பனுடன் சேர்ந்து பாரம்பரிய சேகரிப்பு புள்ளிகளை கண்டறிய ஜிபிஎஸ் அடிப்படையிலான கணக்கெடுப்பிற்கு மலையேற்றத்தின் போது வனத்துறை ஊழியர்கள் உடன் இருந்து செயல்படுத்தப்பட்டது. எங்க கூடவே அப்படியே பயணிச்சாங்க எங்களுடைய எல்லைகளை குறிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த எல்லைகளுடைய பெயர்கள் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வனத்துறையினரும் பழங்குடியினரும் இணைந்து வனப்பகுதிக்குள் அவங்க பாரம்பரியமாக சென்று வந்த இடங்களை ஆய்வு செய்து மேப்பிங் பண்ணோம். அந்த மாதிரி மேப்பிங் பண்ணும்போது ஜிபிஎஸ் லொக்கேஷனும் அதில் ஆட் பண்ணி பண்ணோம். நிறைய இடர்களெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. சோலைக்குள் போகும்பொழுது வழி இல்லாமல் இருக்கும். புதர்களை வெட்டி காட்டெருமை யானை இதெல்லாம் வந்து தாண்டி தான் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போனோம். மலைகளையும் குன்றுகளையும் ஏறி கொடியை பிடிச்சி இறங்கி பாறைகளுக்கு இடுகளில் தங்கி ஜிபிஎஸ்ஸை வந்து முடித்தோம். லேட்டிடியூட் 11.272. நம்ம பழங்குடியினர் மக்களோட ஒரு ஒத்துழைப்பு தான் இதோட ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். அவங்க தேன் எடுக்கிற பகுதி, மீன் பிடிக்கிற பகுதி, கோவில்கள் இது எல்லாமே வந்து இந்த மேப்பிங்கில் உட்படுத்தி கிட்டத்தட்ட 350 hectares மேலான வனப்பகுதிகளை வந்து சர்வே பண்ணியிருக்கோம். பழங்குடியினர் மக்களோட சேர்ந்து சர்வே பண்ணியிருக்கோம். அவங்களோட உரிமையை நிலைநாட்டியிருக்கோம். உரிமைக்கு வந்து ஒரு என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராசஸ் முடியும் போது எங்களை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா கலகலமாக வாய்மொழியாக சொல்லிட்டு இது எங்கள் இடம்னு சொன்ன இடத்துல இப்போ ஜிபிஎஸ் மேப்பிங்கில் ஒரு பெர்மனன்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கு. நாளைக்கு எந்த அதிகாரிகள் வந்தாலும் போனாலும் இந்த ரெக்கார்ட்ஸ் அவங்க கையில் இருக்க போகுது. அப்போ நம்ம உரிமை நம்மளுக்கு அங்கீகரிக்கப்பட்டு நம்ம கையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது தே ஃபீல் ஸோ எம்பவர்டு. ஸோ அந்த எம்பவர்மெண்ட் ஃபீல் தான் இஸ் அ சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஜிபிஎஸ் மேப்பிங். சமூக வன உரிமையானது வன வளங்களை சார்ந்து இருக்கும் பழங்குடியினர் குடியிருப்புகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடும் வகையில் பழங்குடியினர்கள் காடுகளில் கிடைக்கின்ற அரப்பு, தேன், புளி, பூந்தொடப்பம் செய்திட எச்சாம்புள், மூங்கில், சீகக்காய், நெல்லிக்காய், ஒட்டு போன்ற சிறு வனப்பொருட்களை அன்றாடம் சேகரித்து வருகிறார்கள். மேலும் இதற்கான முன்கட்டணத்தை பெரிய அளவில் முன்பு கிராம வனக்குழுவிற்கு செலுத்தி வந்த நிலையில் தற்போது எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் வனப்பகுதிகளில் கிடைக்கின்ற பொருட்களை பழங்குடியின மக்கள் சேகரித்துக் கொள்வதற்கான வழிவகை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஈச்சம்புல்லுங்கிறது நான் வீடு கூட்டுற சீமார் புல்லு, நல்ல பக்குவமான புல்லு தான் எடுப்போம். அதை தான் நாங்கள் எடுத்து வந்து காய வச்சு ஆத்தி நார் போட்டு கட்டி எடுத்தாதான் வீடு கூட்டியே அந்த புல்லு தேஞ்சே போனால் கூட கடைசி வரைக்கும் அது அந்த புல்லு வந்து நகரவே நகராது. சித்திரை வைகாசி வந்து நாம் வந்து அடர்ந்த மலைக்குள்ளே வந்து தேனை தேடி போவேமும். இரவு நேரத்திலே போய் அத்தேன் எடுக்க முடியும். தேன் வந்து மருத்துவமான தேன், எல்லா நோய்க்கும் கேட்கும். மூங்கில்களை அடியோட வெட்டி எடுத்து தேன் சேகரம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அந்த மூங்கிலை பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த மூங்கிலுக்குள்ளே காய வச்ச மூங்கிலில் ஊற்றி வச்சோன்னா தேன் கெட்டு போகாது. எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். நெல்லிக்காய் மரம் வந்து நல்ல பெருசாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் மரம் வந்து இந்த இளமம் பஞ்சை மரம் போல் உடையக்கூடிய பக்குவம் உள்ளது. ஆனால் எங்கள் ஆண்களெல்லாம் ரொம்ப தைரியசாலி, எப்படிப்பட்ட ஒரு உச்சி மலையாக இருந்தாலும் மேலே ஏறுவாங்க. இந்த இருளர் மக்களை தவிர வேறு எந்த மக்களுமே அந்த மலையிலேயே இருக்கிற நெல்லிக்காய் மரத்தில் ஏறி அந்த காயை பொறித்து எடுக்கிறதுக்கு முடியாது. இந்த சிறுவன பொருட்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரியான நடைமுறை இருந்ததென்றால் பழங்குடியின கிராமங்களில் கிராம வனக்குழுக்கள் இருந்தது.
அதில் வந்து வனத்துறை மூலமாக நியாய விலை நிர்ணயிக்கப்படும். இப்போ நம்ம சமுதாய உரிமைகள் வந்து வழங்கப்பட்ட பின்னாடி யாருடைய தலையீடும் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவங்க பழங்குடியின மக்கள் வந்து முழு சுதந்திரத்தோட தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் வந்து சிறுவனப் பொருட்கள் வந்து இருப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து இதன் மூலமாக செய்யப்பட்டிருக்குது. சமூக உரிமை கிடைச்சனால நாங்கள் இப்போது மலையில் விளையக்கூடிய பொருட்களையெல்லாம் சேகரம் பண்ணி நாங்களே நேரடியாக விற்பனை பண்ணிட்டு வர்றோம். யார் எந்த இடைத்தரகரும் எங்களை உள்ளே வர்றதில்லை. நாங்கள் எடுக்கிற பொருள் அதுக்குண்டான விலையை நிர்வகிக்கிறது நாங்கள் தான். அதோடு பழங்குடியினரின் தயக்கத்தை போக்கி அனைவரோடும் சகஜமாக பழகி அவர்களின் நம்பிக்கைக்கு உரிதாக மாவட்ட நிர்வாக அலுவலர்கள், வனசரகம் ஆகியோரோடு இணைந்து கிராம சபை அமர்வினை நிகழ்த்தியும் வருகிறார்கள். மேப்ல மார்க் பண்ணி இது உங்க இடம்னு உங்களுக்கு காமிக்கல. நீங்க காமிச்ச இடத்தை நம்ம மேப்ல போட்டு உங்க கையில கொடுக்கறோம். மேலும் பழங்குடியினர்கள் நகர்ப்புறங்களுக்கு வந்து நகர்ப்புற வாழ்வியலை அறிந்து கொண்டு அவர்களின் தேவைகளுக்கு மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் உள்ள SDLC உட்கோட்ட அளவிலான வன உரிமை குழு மற்றும் DLC மாவட்ட அளவிலான வன உரிமை குழு ஆகியவையோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பழங்குடியினரின் அடிப்படை தேவைகள் மற்றும் உரிமைகள் பெற்றுக்கொள்ளும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பழங்குடியினர் மக்களை பொறுத்தவரையில் இப்போ அவங்க வந்து வித்தவுட் கான்ஃப்ளிக்ட் வித் லோ தேர் ஹேவிங் எ பீஸ்ஃபுல் லைஃப். எங்களுக்கு வந்து இந்த காடு தான் வாழ்க்கை. சமூக வன உரிமை கிடைச்சதுனால வந்து எங்களுக்கு காட்டுக்குள்ளே தைரியமாக போய் தைரியமாக எந்த பொருளையும் நாங்கள் வந்து எடுத்து வர்ற அளவுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எல்லா மக்களும் சமுதாய உரிமை வாங்கினதுக்கப்புறம் சந்தோஷம் சுதந்திரமாக கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு சமுதாய வன உரிமை CFR லைந்தி கிடாக்குது, அரசு தருகுது, வாங்குகையும். பழங்குடியினர்களுக்கு மற்ற லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், வன பொருட்கள் தரம் உயர்த்தி வேல்யூ ஆட் பண்ணி அது விற்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். நிறைய சேவைகள் அரசோட நலத்திட்டங்கள் வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உறுதியாக செயல்பட்டு இருக்கிறோம். இவை அனைத்தும் பழங்குடியின மக்களின் எதிர்கால நல்வாழ்விற்காக வழிவகுக்கப்பட்டவை என்பதோடு அவர்களும் இவ்வுலகில் அவர்களுக்கான உரிமைகளை பெற்று அனைவரைப் போலவும் தலை நிமிர்ந்து சுயமரியாதையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்கிற பெரும் நோக்கத்தை கொண்டு தமிழ்நாடு அரசன் பயணிக்கிறது.